11 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பசும்பொன்னில் தேவர் ஜெயந்தி மற்றும் குருபூஜை விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்பு. முத்துராமலிங்கனார் உருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. ஆளுநர் அலுவலகம் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகமாக மாறி வருகிறது என பசும்பொன்னில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேட்டி. ஆளுநர் மாளிகை மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதாக பொய் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுவதாகவும் சாடல். ஆளுநர் இன்னைக்கு பிஜேபி கட்சியாக மாறியிருக்கிறார். ஆளுநர் மாளிகையும் பிஜேபி கட்சியினுடைய அலுவலகமாக மாறியிருக்கு. அதுதான் வெட்கக்கேடு. மதுரையில் மருது பாண்டியர் சிலைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை. கோரிப்பாளையத்தில் உள்ள முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு வைகோ பிரேமலதா உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். லியோ வெற்றி விழாவை நாளை மறுநாள் நேரு உள் விளையாட்டரங்கில் நடத்த காவல்துறை அனுமதி. குறிப்பிட்ட நேரத்தில் விழாவை முடிக்க வேண்டும் என்றும் நிபந்தனை. செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு இன்று பகல் 12:30 மணிக்கு விசாரணை. உயர்நீதிமன்றம் நிராகரித்ததற்கு எதிரான மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. பூந்தமல்லி அருகே டெங்கு பாதித்த 10ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழப்பு. தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் பரிதாபம். அதிமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு குறைந்துள்ளது என்பதுதான் உண்மை. News18 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் OS மணியன் பேட்டி. கோவில்பட்டியில் மாணவர்களை ஏற்றிச் சென்ற தனியார் கல்லூரி பேருந்தில் தீ. ஓட்டுநர் உடனே தீயை அணைத்ததால் பெரும் சேதம் தவிர்ப்பு. ஆளுநர் மாளிகை முன்பு பெட்ரோல் குண்டு வீசிய கருக்கா வினோத் காவலில் எடுக்க போலீசார் திட்டம். சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். மதுரை ராமநாதபுரம் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையை தொடர்ந்து குளிர்வித்து வரும் வடகிழக்கு பருவமழை. சைதாப்பேட்டை KK நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை. மாநிலம் கண்டகப்பள்ளி ரயில் விபத்தில் பலி எண்ணிக்கை 14 உயர்வு. மனித தவறே விபத்திற்கு காரணம் என முதற்கட்ட தகவல். விளாத்திக்குளம் அருகே கண்மாயில் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கிய ஆடுகள். தீயணைப்புத் துறையினரின் உதவியுடன் 250 ஆடுகளை மீட்ட கிராம மக்கள். கேரளாவில் கிறிஸ்தவ வழிபாட்டு கூடத்தில் வெடிகுண்டு தாக்குதல்.
குண்டுகள் வெடித்ததில் சிறுமி 2 பெண்கள் என 3 பேர் உயிரிழப்பு, 41 பேர் காயம். கேரள குண்டுவெடிப்பு வழக்கில் சரணடைந்த டொமினிக் மீது உபா சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. ஆன்லைனில் வெடிப்பொருள் கிடைத்தது எப்படி என தீவிர விசாரணை. தமிழ்நாட்டில் நடைபெறும் மணல் கொள்ளை தொடர்பான விசாரணைக்கு இஸ்ரோவின் உதவியை நாடிய அமலாக்கத்துறை. IIT கான்பூரின் உதவியுடனும் விசாரணை நடத்த திட்டம். உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் 100 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வீழ்த்தியது இந்திய அணி. 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்தியாவின் முகமது ஷமி அசத்தல்.